வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது யாழ்வாசல் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்து கொள்ள நான் தீபிகா சிவானந்தன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சிறைச்சாலை கைதிகளை அச்சுறுத்திய குற்றச்சாட்டு, ராஜாங்க அமைச்சர் ராஜினாமா. இலங்கை மத்திய வங்கியின் 16வது ஆளுநராக அஜித் நிவாட் கப்ரால் பொறுப்பேற்பு. இன்று தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகள் பலர் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பல ஆண்டுகளாக உரிய விசாரணை இல்லாமல் சிறைகளில் கைதிகளாக கொடுமைகளை அனுபவித்து வருகின்றனர். கலாநிதி வி ஜனகன் தெரிவிப்பு. மருத்துவமனையில் கைக்குட்டு விவகாரம், தமிழ் இளைஞன் கைது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை மீறிய 646 பேர் கைது. கெஞ்சி கேட்டுக் கொள்கின்றேன், ஈடில்லா உயிர்களை மாய்த்துக் கொள்ளாதீர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டி. வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை, தென்கொரியா குற்றச்சாட்டு. 200 பள்ளிகளை கடத்த முயன்ற நபர் கைது. ரிலீஸ் பிளானை மாற்றிய வலிமை படக்குழு. சூர்யா ரம்யா பாண்டியன் இணையும் படத்தின் ஓடிடி ரிலீஸ் திகதி அறிவிப்பு. IPL கிரிக்கெட் போட்டிகளை நேரில் காண ரசிகர்களுக்கு அனுமதி. பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற மாரியப்பன் குடும்பத்துடன் பழனி கோவிலில் சாமி தரிசனம். சிறைச்சாலை மேலாண்மை ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்பத தனது பதவியை ராஜினாமா செய்து கொண்டுள்ளார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் குறித்த கடிதத்தை ஏற்றுக்கொள்வதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார். அனுராதபுரம் சிறைச்சாலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைதிகளை அச்சுறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்த மேலதிக விசாரணைகள் நிலுவையில் உள்ள நிலையில் உடனடியாக தனது பதவியிலிருந்து விலகுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சிறைச்சாலை நிர்வாக ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்பத்தவுக்கு முன்னதாக அறிவித்துள்ளார். தற்போது இத்தாலியில் இருக்கும் பிரதமர் லோகான் ரத்பத்தையுடன் இன்று காலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரை பதவி விலகுமாறு அறிவித்ததாகவும், அதன் பின்னர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதேநேரம் லோகான் ரத்பத்த மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து முழுமையான விசாரணைக்கு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியின் 16வது ஆளுநராக அஜித் நிவாட் கப்ரால் தனது கடமையை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடமிருந்து அவர் தனது நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டார். பிரசித்தி பெற்ற பட்டய கணக்காளரான அஜித் நிவாட் கப்ரால் இதற்கு முன்னர் அமைச்சின் செயலாளராகவும் சுமார் 9 மாத காலப்பகுதி வரையில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராகவும் கடமையாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மருத்துவமனையில் கைக்குண்டு விவகாரம் குறித்து தமிழ் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு நாரகேன்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட கைக்குண்டு விவகார விசாரணையில் தமிழ் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி குறித்த நபர் அந்த வைத்தியசாலைக்கு அருகே இடம்பெறும் கட்டட நிர்மாண பணிகளுக்கு 2 வாரங்களுக்கு முன் வந்தவர் என்பதோடு திருகோணமலை உப்புவழி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் தெரிய வருகிறது. மேலும் எவ்வாறாயினும் விமானப்படை தளபதி AR மார்சல், சுதர்சன பத்ரன மற்றும் ராயாங்க அமைச்சர் சமல் ராஜபக்சே ஆகியோர் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த மருத்துவமனையில் தற்சமயம் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகள் பலர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உரிய விசாரணைகள் இன்றி சிறை கைதிகளாக பல கொடுமைகளை அனுபவித்து வருகின்றனர். இதன்படி கைதிகளின் நலனை பேணும் நோக்குடன் உருவாக்கப்பட்ட அமைச்சர் ராஜாங்க அமைச்சராக இருக்கும் லோகான் ரத்பத அவர்கள் வேலிய பயிரை மேதலுக்கு 2 தமிழ் அரசியல் கைதிகளை தனக்கு முன்னால் முழங்காலில் இருக்கச் செய்துள்ளார். அது மட்டுமன்றி தனது பாதுகாப்பு உத்தியோகஸ்தரின் உதவியுடன் துப்பாக்கி முனையில் அவர்களை இவ்வாறு முழங்காலில் நிற்பதற்கு வற்புறுத்தியுள்ளார் என தெரிய வந்துள்ளது. இவ்வாறான எல்லை மீறிய நடவடிக்கையை எம்மால் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனை தேசிய ஒருமைப்பாட்டு முன்னணியின் தலைவர் என்ற அடிப்படையில் வன்மையாக கண்டிக்கின்றேன் என கலாநிதி வி ஜனகன் அவர்கள் தன்னுடைய அறிக்கையூடாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிடும்போது, இலங்கையில் பல ஆண்டுகளாக பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி தமிழ் மற்றும் முஸ்லிம் இளைஞர்களை கைது செய்து உரிய நீதிமன்ற விசாரணைகள் ஏதுமின்றி தடுத்து வைக்கும் செயற்பாடு ஒரு தொடர் கதையாகவே உள்ளது. இந்த நிலையில் இவ்வாறு சிறைகளில் கைதிகளாக வாடும் எமது இளைஞர்களை வன்கொடுமைக்கு ஆளாக்கும் நடவடிக்கைகள் பல மட்டங்களில் இடம்பெற்றவாறுதான் உள்ளன. ஆனால் இன்று அதன் உச்சகட்டமாக இலங்கையின் சிறைச்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் ஒருவரே இவ்வாறான இழிவான செயலில் ஈடுபட்டுள்ளார் என தெரிய வருவது எம்மை மேலும் வருத்தத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. சர்வதேச மட்டத்தில் கைதிகளை பாதுகாக்கும் உடன்படிக்கையில் பங்காளியாக இருக்கும் இலங்கை அந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தினை மறந்து தொடர்ச்சியாக தமிழ் மற்றும் முஸ்லிம் இளைஞர் யுவதிகளை பழிவாங்கும் கருவியாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி வருகிறது. இதனால்தான் இன்று அமைச்சர் ஒருவரே இவ்வாறான இழிவான செயலை எந்த நெருடலும் இன்றி செய்துள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த நடவடிக்கையை எம்மால் எக்காரணத்தின் அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது.
நிராஜுதபாணியாக சிறையில் இருந்த கைதிகள் இருவரை துப்பாக்கி முனையில் முழங்கால்களை தன் முன்னால் அமர வைத்த அமைச்சர் லோஹான் ரத்பத அவர்கள் ஒரு ஜனநாயக நாட்டின் அமைச்சராக இருப்பதற்கான தகுதியை இழந்துவிட்டார். ஆகவே அவர் தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என தேசிய ஒருமைப்பாட்டு முன்னணி தன்னுடைய கோரிக்கையை இந்த அறிக்கையினூடாக வலியுறுத்தியுள்ளது. மேலும் சிறைகளில் இருக்கும் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பு முழுமையாக பேணப்பட வேண்டும். இன ரீதியான இவ்வாறான வன்கொடுமைகள் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு பாரிய சவாலாக காலங்காலமாக இலங்கையில் உள்ளது என்பதனை ஜனாதிபதி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் 646 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். முகக்கவசம் அணியாமை மற்றும் சமூக இடைவெளியை பேணாமை ஆகிய குற்றச்சாட்டுகளுக்கு அமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. இதன் போது 18 வாகனங்களும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி கடந்த வருடம் அக்டோபர் மாதம் தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் இதுவரை 72,113 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து நாடு பூராகவும் முன்னெடுக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன், ஈடில்லா உயிர்களை மாய்த்துக் கொள்ளாதீர்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது டுவிட்டர் பக்கத்தில் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஸ்டாலின் கூறியிருப்பதன் முக்கிய அம்சங்கள் வருமாறு. நீட் விலக்கு மசோதாவை செயல்படுத்த நிச்சயம் பாடுபடுவோம். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். நீட் மசோதாவை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. மாணவ செல்வங்களை மனம் தளராதீர்கள், கெஞ்சி கேட்டுக் கொள்கின்றேன், ஈடில்லா உயிர்களை மாய்த்துக் கொள்ளாதீர்கள், கல் நெஞ்சம் கொண்டோரை கரைப்போம், நீட் எனும் அநீதியை ஒழிக்கும் வரை ஓயமாட்டோம் என தெரிவித்துள்ளார். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் என்று அறிவித்துள்ளார். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோர் வரும் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் விருப்ப மனு பெற்று பூர்த்தி செய்து ஒப்படைக்க வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருக்கு 4,000 ரூபாய், ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினருக்கு ரூபாய் 2,000 கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடகொரியா 2 ஏவுகணை சோதனைகளை நடத்தியுள்ளதாக தென்கொரியா குற்றம் சுமத்தியுள்ளது. ஒரே வாரத்தில் 2 முறை ஏவுகணை சோதனைகளை நடத்தியுள்ளது. இந்த ஏவுகணை சோதனை குறித்து அமெரிக்காவும் தென்கொரியாவும் ஆய்வு செய்து வருகின்றன. வடகொரியா வார இறுதியில் புதிதாக உருவாக்கப்பட்ட குரூஸ் ஏவுகணையை பரிசோதித்ததாக கூறிய 2 நாட்களுக்கு பிறகு இந்த தகவலை தென்கொரியா வெளியிட்டுள்ளது. ஏவுகணை சோதனை நடத்தி அண்டை நாடுகளுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தி வரும் வடகொரியாவுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பலமுறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனாவால் பல்வேறு நாடுகள் பாதிப்புக்கு உள்ளாகும் போது வடகொரியாவில் மட்டும் கொரோனா தொற்று குறித்த எந்த தகவலும் வெளியிடப்படாமல் உள்ளது. கொரோனா அச்சத்தால் வடகொரியா தொடர்ந்து எல்லைகளை மூடி வைத்துள்ளது. அணு ஆயுத சோதனைகளால் பல்வேறு நாடுகளிடமிருந்தும் பொருளாதார தடைகளை எதிர்கொண்டுள்ளது வடகொரியா. பொருளாதார தடைகள் காரணமாக வடகொரியா உணவு பஞ்சத்தையும் எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 200 பள்ளிகளை கடத்த முயன்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். சோமாலியா அருகே சோமாலிலாந்து பிராந்தியத்திலிருந்து எகிப்து நாட்டிற்கு விமானத்தில் 200 பள்ளிகளை கடத்த முயன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். இதன்படி சோமாலிலாந்து தலைநகர் அரகிசோவில் உள்ள விமான நிலையத்தில் பயணி ஒருவரின் சூக்கேசை சோதனை செய்தபோது அதற்குள் துணிகளை வைத்து மறைத்து 3 பிளாஸ்டிக் பெட்டிகளில் 200 பள்ளிகளை கடத்தி சென்றது தெரிய வந்தது. மேலும் செல்ல பிராணிகள் வலைதளத்தில் ஒரு சோமாலிய பள்ளி $500 வரை விலை போவதாக கூறப்படுகின்றது. வலிமை படம் வெளியாகும் திகதியை மாற்றியுள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் தற்போது உருவாகியுள்ள திரைப்படம் அண்ணாத்து சிவா இயக்கியுள்ள இப்படத்தில் நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், மீனா குஷ்பு, பிரகாஷ்ராஜ், சூரி, சதீஷ் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. டி இமான் இப்படத்திற்கு இசையமைக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்து பின்னணி பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நவம்பர் 4 திகதி தீபாவளி பண்டிகையன்று இப்படம் திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் எச் வினோத் இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள வலிமை படமும் தீபாவளிக்கு வெளியாக இருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது அப்படத்தின் ரிலீஸை தள்ளி வைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
அண்ணாத படமும் வலிமை படமும் ஒரே நேரத்தில் வெளியானால் வசூல் ரீதியாக பாதிப்பு வரலாம் என கருதி வலிமை படத்தின் ரிலீஸை டிசம்பர் மாதத்துக்கு தள்ளி வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. சூர்யா தயாரித்துள்ள ராமை ஆண்டாலும் ராவணி ஆண்டாலும் படத்தில் ஹீரோயினாக ரம்யா பாண்டியன் நடித்துள்ளார். தமிழில் முன்னணி நடிகராக இருக்கும் சூர்யா நடிப்பதோடு மட்டுமில்லாமல் படங்களை தயாரிப்பதிலும் கவனம் செலுத்தி வருகிறார். அந்த வகையில் அவர் தயாரிப்பில் உருவாகியுள்ள புதிய படம் ராமி ஆண்டாலும் ராவணி ஆண்டாலும் பிக்பாஸ் பிரபலம் ரம்யா பாண்டியன் ஹீரோயினாக நடித்துள்ள இப்படத்தை அரசில் மூர்த்தி இயக்கியுள்ளார். பாடகர் கிறிஸ் இசையமைத்துள்ள இப்படத்திற்கு மைனா சுகுமார் ஒளிப்பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் இப்படத்தின் ரிலீஸ் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இப்படம் வருகின்ற 24ஆம் தேதி வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். இப்படம் நேரடியாக அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியாக உள்ளது. நடிகர் சூர்யா தயாரிப்பில் ஓடிடியில் வெளியாகும் 3வது படம் இதுவாகும். இதற்கு முன்னர் சூரரை போற்று பொன்மகள் வந்தால் ஆகிய படங்கள் ஓடிடியில் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக நடப்பாண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற IPL கிரிக்கெட் தொடர் பாதியில் நிறுத்தப்பட்டது. 2021ஆம் ஆண்டின் எஞ்சிய IPL போட்டிகள் வரும் 19ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தில் துவங்க உள்ளது. இந்த நிலையில் IPL கிரிக்கெட் தொடரை நேரில் காண ரசிகர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று IPL நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கிரிக்கெட் ரசிகர்கள் கொரோனா முன்னெச்சரிக்கை விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. கிரிக்கெட் போட்டிகளை காண ரசிகர்கள் இணையதளத்தில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் பெற்ற மாரியப்பன் குடும்பத்துடன் பழனி கோவிலில் தரிசனம் செய்து கொண்டுள்ளார். மாரியப்பன் பழனிக்கு வந்தது குறித்த தகவல் அறிந்ததும் ஏராளமானோர் அங்கு திரண்டு வந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் சேலத்தைச் சேர்ந்த தடகள வீரரான மாரியப்பன் உயரம் தாண்டுதலில் போட்டியிட்டு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பதக்கம் வென்று சாதனை படைத்து தனது சொந்த ஊருக்கு திரும்பிய அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து மாரியப்பன் தனது குடும்பத்தினருடன் பழனி கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்தார். மதனபுரத்தில் உள்ள நாககாளியம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த பின்னர் மலைக்கோவிலுக்கு சென்று வழிபட்டார். மேலும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கி நேர்த்திக்கடனை நிறைவேற்றினார். மாரியப்பன் பழனிக்கு வந்தது குறித்த தகவல் அறிந்ததும் ஏராளமானோர் அங்கு திரண்டு வந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் சிலர் அவருடன் இணைந்து செல்ஃபியும் எடுத்துக் கொண்டனர். இதனையடுத்து மாரியப்பன் சேலத்துக்கு புறப்பட்டு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜால்வாசல் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளைய தினம் செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.